கேவி ஜோதிட மாநாடு நடத்த வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை என்பதே நாங்கள் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஒவ்வொரு லக்னமும் 2 மணி அளவில் உள்ளது என்பதை அனைவரும் அறிவார்கள். இந்த 2 மணி நேரத்திலே பிறந்த பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரமுறை ஒன்றாக இருக்குமே என்றால் கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் இது ஒரு பொதுவான பழமையை தான் தரும். இதற்காக இதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ள இயலாது. இதற்காக இந்த பாவ முனைகளை பாவ 12 பாவங்களுக்கும் உட்பிரிவுகள் தேவை என கருத்தில் கொண்டு மறைந்த ஜோதிட மேதை ஆர் கோபாலகிருஷ்ணராவ் அவர்களும் KSK அவர்களும் எடுத்த பெருமுயற்சியின் பலனால் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக பலனை தரும் என்பதை கண்டறிந்து இந்த சாரஜோதிட முறையை மேம்படுத்தினார்கள். அந்த சாரஜோதிடத்திலே இருந்து 243 உப நட்சத்திரத்தை 249 உட்பிரிவுகளாக பிரித்து ராசி மண்டலத்தை பிரித்து சப்ளாட் தேரியை இங்கே வெளிப்படுத்தியவர் KSK என்பதை மறுக்க முடியாது. KSK அவர்கள் விட்டு சென்ற பணியை KSK அவர்கள் ஒரு கோடு மட்டுமே போட்டு சென்றார். அதன் பிறகு வந்த மதுரை சித்தர் ஜோதிட பிரசன்னமணி கே பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியாலும் ஆராய்ச்சியாலும் இந்த சாரஜோதிட முறையை மேலும் அதனுள் சில விதிகளை புகுத்தி மிக எளிமைப்படுத்தி எளிதாக பலன் சொல்வதற்கு வழிவகுத்தார் என்பது அவரையே சார்ந்தும். அந்த முறைக்கு கேவி ஜோதிட முறை என்று கூறப்பட்டது. அதாவது கிருஷ்ணமூர்த்தி பாஸ்கரன் ஜோதிட முறை என்று கூறப்பட்டது. இத்தகைய கேவி ஜோதிடத்தின் 3வது மாநாடு இப்பொழுது இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல வேளைகளுக்கு இடையே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு விழாமலரனை வெளியிட வந்திருக்கும் ஆன்மீக குரு சாப்தஸ்ரீ பிரித்யங்கரா சுவாமிகள் அவர்களையும் இந்த மாநாட்டு மலரின் முதல் பிரிவியை பெறவிருக்கும் ஆன்மீக செம்மல் தர்ம கைங்கரிய சிறுவன்மணி லைன் லியோ திரு என் சுந்தரம் காரம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு தலைவர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் கேவி ஜோதிடத்தினை கண்டறிந்த பிரசன்ன ஜோதிடமணி கி பாஸ்கரன் அவர்களையும் மதுரை ஜோதிட கலாரத்தினர் எஸ் ஞானசம்பந்தம் சிம்மக்கோவன் என்று அழைக்கப்படுவோரையும் சென்னையிலே கேவி ஜோதிடத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வழிபட்ட எனது குருவும் திருவாளர் ஜோதிட கலாரத்தினர் ஏ தேவராஜி அவர்களையும் இந்த மாநாட்டிலே முன்னிலை வைக்க உள்ள பேராசிரியர் முனைவர் AR காசிலிங்கம் அவர்களையும் சிறப்புரை ஆற்ற வந்து கொண்டிருக்கும் சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களையும் காஞ்சிபுரம் சங்கத்தின் துணைத் தலைவர் திருவாளர் தயாநிதி கலாரத்னா தயாநிதி அவர்களையும் சென்னை KB சங்க துணைத் தலைவர் ஜோதிஷ ஆதித்யா PS சுதர்சன் அவர்களையும் வாஸ்து ரத்னா வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி திரு SP முருகப்பா துணைத் தலைவர் அவர்களையும் கேபி ஜோதிட சென்னையின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருமதி ராஜலட்சுமி அவர்களையும் மற்றும் இந்த அரங்கத்திலே உரையாற்ற உள்ள நண்பர்களையும் சென்னை மாநகருக்கு வெளியே கேபி ஜோதிட முறையினை பல மாணவர்களும் கற்று உணர வாய்ப்பளித்து வழிகாட்டியாக உள்ள வேலூர் கோவிந்தன் அவர்களையும் கோவை VK சுவாமி அவர்களையும் பாண்டிச்சேரி RK நடராஜ் அவர்களையும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களையும் அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று மழிகின்றோம். வணக்கம். அடுத்தபடியாக மாநாட்டினுடைய தலைவர் தனது தலைமை உரையை ஆற்றுமாறு திரு ஏ தேவராஜ் அவர்களை அழைக்கிறோம். இந்த KP மாநாட்டினுடைய 3வது மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களுடைய குருஜி ஐயா தேவராஜ் அவர்களுக்கு மாநாட்டு குழு சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் பின்னோக்கி இருக்கிறதால என்னுடைய உரையை வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இன்று கேபி ஜோதிட மூன்றாம் ஆண்டு விழா சற்று காலதாமதமாக நடக்கிறது. காரணம் சற்று தொலைவில் இருப்பதால் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள எனது ஆன்மீக குரு பிருத்திங்கராஜ் சாமி அவர்களையும் அவர்களை இந்த மாநாட்டு மலரின் முதல் பிரதியை வெளியிடுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்து இந்த முதல் பிரியதை பெறுமாறு ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு சிறப்பு பரிசை பெற்ற, அதாவது இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஊராட்சி தலைவர் அப்படின்னு ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து சுந்தரம் அவர்கள், காரப்பாக்கம் சுந்தரம் அவர்கள் அதில் ஒருத்தர். அவர்களை வந்து அந்த முதல் பிரதியை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த மாநாட்டில் இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சுமார் 1000 டிக்கெட்டுகளை ஏற்கனவே விட்டுள்ளோம். அதாவது சற்று தொலைவில் இருப்பதால் சற்று தாமதமாக இருக்கிறது. அதனால் அன்பர்கள் சற்று பொறுமை காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மலரின் முதல் பிரதியை வெளியிடுமாறு எனது ஆன்மீக குரு பிருத்திங்கராஜ் சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். விழா குழுவின் சார்பாக மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கிறார் எங்கள் சங்கத்தின் தலைவர் திரு தேவராஜ் அவர்கள். முதல் பிரதியை ஆன்மீக செம்மல் தர்மகைங்கிரிய சிறுவர்மணி திரு என் சுந்தரம் அவர்கள் தலைவர் காரம்பாக்கம் பஞ்சாயத்து அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அசதோ மா சத்கமையா, தமசோ மா ஜோதிர் கமையா, மிருதயோர் மா அமிர்தம் கமையா. ஓஜோசி ஓஜோ மயி தேகி, தேஜோசி தேஜோ மயி தேகி, பலமசி பலம் மயி தேகி, மன்யூ மசி மன்யு மயி தேகி, சகோசி சகோ மயி தேகி, வீரியமசி வீரிய மயி தேகி, சாந்தமசி சாந்த மயி தேகி. வேதங்கள் 4 எல்லாருக்கும் தெரியும். ரீகேஜு ஷாம் அதர்வணம், இந்த 4வது வேதம் அதர்வ வேதத்தில் ஜோதிஷம் சொல்லப்பட்டுள்ளது. ஜோதிஷத்தில் வேதத்தின் கண் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உடம்புக்கு கண் எப்படி முக்கியமோ அதுபோல லௌகீக வாழ்க்கை மக்கள் நம்ம வாழக்கூடிய அந்த காலத்தில் நாளைக்கு என்ன நடக்கும், நான் எப்படி வாழ வேண்டும், இது ஆபத்து கண்டம் இருக்கதா என்று கிரகங்கள் அமைவதை பொறுத்து முன்கூட்டியே பல சொல்லு எல்லாரையும் நம்ம காப்பாற்றக்கூடிய பெரிய கலை, விஞ்ஞான கலை தான் ஜோதிஷம். இந்த ஜோதிஷ கலையை நம்ம காலமாக இருக்கு. வேதம் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் உற்பத்தியானது. அந்த வேத காலத்திலேயே ஜோதிஷம் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு ஆயுசு நம்மளால் சொல்ல முடியாது. அதை கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோதிஷ மேதை சார ஜோதிஷ தந்தை திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகவும் எளிமைப்படுத்தி சப்ளாட்சி தேரிய கொண்டு வந்து பலன் சொல்லக்கூடிய ஒரு நிச்சயமான முறையை கண்டுபிடித்து உலகுக்கு சொன்னார்கள். அவர் வந்து உச்சிஷ்ட கணக்கு உபாசகர். வேதத்தில் உச்சிஷ்ட கணக்கு தான் வருங்காலத்தை நிர்ணயிக்க சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன், அதுக்கு உதவக்கூடிய மகாசக்தி. ரொம்ப ஆராதனை அவரை பண்ணி ஜோதிஷ மார்த்தாண்டன்னு பெரும்புகழ் பெற்றார். இன்னைக்கு உலகமெங்கும் கேபி ஜோதிஷ முறை உலக புகழ் பெற்றுள்ளது.
திரு தேவராதர்களே, எனக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம், நான் ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எனக்கிட்ட சேர்ப்பது கிடையாது. ஒருவருடைய குழந்தைகள் நன்றாக இருந்தால்தான் நான் கிட்டே சேர்ப்பது உண்டு, இல்லை என்றால் தள்ளிதான் இருப்பேன். அந்த வகையிலே திரு ஏ தேவராதர்கள் ஜோதிஷ அறிவில் பூரணத்துவம் பெற்றவர். முழுமையான அறிவு, எந்த கேள்வி எப்போது கேட்டாலும் விடை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர். அது மட்டுமல்ல, எல்லோருமே ஜோதிஷத்தை கற்றுக்கொண்டு வருமானத்தை பெருக்கலாமா என்று நினைப்பது உண்டு. ஏனென்றால் இப்போ அப்படி இருக்கு காலம். ஆனால் நான் தேவராஜை பார்த்த வகையிலே பணத்தை அவர் பிரதானமாக எண்ணி யாரையும் நெருங்குவதில்லை. அந்த பணப்பற்று, பொருள் பற்று இல்லை, குறைவா அந்த ஆசை குறைவாக இருக்கிறது. யார் ஒருவருக்கு பொருள் பற்று அதிகம் இல்லாமல் ஞானத்தில் யாருக்கு ஆசை அதிகம் அளிக்கிறதோ அவாதான் இந்த துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். ஏனென்றால் என்னுடைய குருநாதர் திரு ஜெயமணிக்கர் கேரள மாநிலம் திருச்சூரில் இருக்கா, நான் அடிக்கடி அங்கே போகிறது உண்டு. அவர் மிகப்பெரிய ஜோதிஷர், அவரை பார்க்கறதுக்கு ஹீரோ நிற்பா. அவர் வந்து யார்ட்டையும் பணமே கேட்கறது இல்லை, அவருடைய பலன்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஒரு மர பெட்டி வச்சுருப்பா, ரெண்டு மணி நேரம் பார்க்குறீங்க, 50 ரூபா போட்டோட ஏற்றுப்பா, பணத்தை பற்றி பார்ப்பதே இல்லை. இது தெய்வீக கலை. நான் ஒரு முறை போகும்போது ஒரு அன்பர் கஷ்டர் வரும்போது ஏழை 10 ரூபா போட்டா அதை பற்றி கவலையே படவில்லை. நான் கேட்டேன், உங்க பிள்ளைகள் என்ன பண்ண கேட்டேன், எனக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒருத்தர் அமெரிக்கா இருக்கா, ஒரு கனடாவில் இருக்கான்னு சொன்னார். அவர் இங்கே பரிவும் ஜனங்கள் மீது அன்பு கொண்டு இந்த பணியாற்றுவதனால அவருக்கு அவர் ரெண்டு குழந்தைகளுக்கும் நல்ல ஸ்தானத்தை கடவுள் கொடுத்துருக்கார். அதுபோல ஜோதிஷம் இந்த கலையை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடிய அன்பர்கள் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று யாரும் கேட்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் கஷ்டத்தை தான் நம்ம கிட்ட வர, அவ என்ன கஷ்டப்பட பகவான் தான் தெரியும். அதனால ஒரு பரிகாரம் சொல்லும் போது கூட மிகப்பெரிய செலவு உள்ள பரிகாரங்களை சொல்லப்படாது. வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது, பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கரம் கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம். பகவான் எப்படிப்பட்டவர்னா கருணா சமுத்திரம். ராதா சகாயம் அதிசுந்தர மந்தகாசம் பாதால ஏஷம் அனிஷம் ஹிருதிபாவயானி. பகவான் வந்து கருணை உடையவர். பகவான மனசு உருகி பிரார்த்தனை செய்து ஒரு கோவிலுக்கு போய் வழிபட்டாலேயே நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும். அது கொண்டு காத்துட்டு இருக்கா, அதாவது பெரிய பரிகாரம் சொல்லி பெரும் செலவுகளை செய்யாமல் அந்த கலையை வைத்து பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த கலை வேதத்திலே மகரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. அவெல்லாம் பணத்துக்கு ஆசைப்படல. அதை நம்ம ஜோதிஷ புஸ்தகங்கள்லாம் போடும்போது நம்ம என்ன விலையெல்லாம் குறைவாக போட்டாதான் ஜனங்கள் வாங்க முடியும். ரொம்ப விலைப்படும் போது மக்களை வாங்க முடியாது. அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். 50 ரூபா புஸ்தகம்னா 100 ரூபா போடலாம். ரொம்ப போடும்போது என்னன்னா அது ரீச் ஆகாது. அதுபோல எல்லாமே எளிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த எளிமையான குணங்கள் நம்முடைய திரு தேவராதர்களுக்கு இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக உண்மை. அந்த வகையிலேயே நான் அவரை மிக மிக பாராட்டுகிறேன். இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று என்னுடைய இனிய நண்பர் ஆன்மீக வள்ளல் சோழின் ஒரு பக்கத்தில் காரப்பாக்கம் இருக்கிறது, சுமார் 10 கோவில சொந்த செலவில் கட்டி கும்பாஷம் பண்ணிருக்க, யார்ட்டையும் டொனேஷன் வாங்குதில்லை, அதுக்கே பல கோடி ஆயிருக்கும். தினமும் ஒரு 50,000 ரூபா ஏழைகளுக்கு கொடுக்குறவா, வீட்டுக்கு முன்னால காலையில் 100 பேர் இருப்பார். அதை முகம் சொல்லிக்காமல் கொடுக்கக்கூடிய பொன்மறை செம்மல் அவரே திரு லியோ என் சுந்தரம் அவர்களை இந்த விழாவுக்கு வர வேண்டும் சொன்னேன். எனக்கு என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தால் அவர் இருக்கிற வேலைகளில் வெளியிலேயே போக முடியாது.
அவருக்கும் இந்த மாநாடு நாளில் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்தை சேர்ந்த ஒரு அன்பர் பெரியவர் பேராசிரியர் வைத்திலிங்கம் அவர்களை பற்றி ஒரு மாசத்துக்கு முன்னாலே அங்கே வந்து அன்பர்கள் ஒரு வந்தார்கள். அவளை கேட்டேன், உங்க பெருமையாக சொன்னார்கள். ஜோதிஷ கலையிலே மிகச் சிறந்தவர், பணப்பற்று இல்லாதவர் சொன்னார். மிகவும் சந்தோஷமா இருந்தது. நாம் எல்லாம் ஜோதிஷத்தை வைத்து காசு பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நம்ம கிடைக்கக்கூடியது கிடைக்கும், அம்பாள் கொடுப்பா, பகவான் கொடுப்பா. லகுவாக அவ என்ன கொடுத்தாலும் சரி, ஜோதிஷத்தை அவளுக்கு புரியும்படியா சொல்லி நல்ல பங்கை கொடுத்து அவங்களை